இந்த அளவு செல்லும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் ஜாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் நிஜமா 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 தானே ஜாம் தரணும் அப்படின்னு ரொம்பவே குதுகலமா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க என்னது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஜாம் பிடிக்குமா எங்களுக்கெல்லாம் ஜாம் பிடிக்காதா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க பாக்கெட்ஸ்ல டப்பா கல்ல பாட்டில் கல்லன்னு ஜாம் வாங்கி சாப்பிட்ட அனுபவம் நம்மள பலருக்கும் இருக்கும் பட் இந்த வீடியோல நம்ம வீட்லயே நம்ம வீட்ல இருக்க எளிமையான மூணு பொருட்களை பயன்படுத்தி தான் மேங்கோ ஜாம் செய்ய போறோம் சரி இந்த சாம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா வாங்க மாம்பழம் ரெண்டு இடத்து நல்லா கணிஞ்சுக்கு இந்த பழத்தை கழுவிட்டு இதனுடைய கோம்பு பகுதியை நீக்கிடுங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்க கட் பண்ண பிறகு இதனுடைய சதை பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம இந்த தோல் பகுதியும் விதையையும் அகற்றிடுறோம் அது நமக்கு தேவையில்லை நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பழத்தை மிக்சி ஜார்ல மாற்றிடலாம் ஆ ப்ளண்டரில் மாற்றியாச்சு இதனால் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பேனில் மாற்றிட்டு சர்க்கரை ஒரு கப் சேர்க்குறோம் ஒரு கப் சர்க்கரை போதுமானதாக இருக்கும் பாருங்க சர்க்கரையெல்லாம் எல்லாம் மெல்ட் ஆகுது இதனால நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த டேமில் நம்ம எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கலை ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது சிம்மிலையே மெயின்டைன் பண்ணுங்க சிம்மர்லேயே நம்ம வைக்கிறோம் ரொம்பவே வாசனையா இருக்கு மாம்பழம் அப்படின்னாவே ரொம்பவே வாசனையாவும் தித்திப்பாவும் இருக்கு இல்லைங்களா பாருங்க கெட்டியாகுது இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம்

நல்லா கலர்ஃபுல்லா வாசனையா தித்திப்பா இருக்கிறதால எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது பாருங்க ஜாம் கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க கீல ஃப்ளோ ஆகல பதமாருக்கு हां நம்மளுடைய சுவையான சுப்பரான mango jam is ready. அப்புறம் என்ன சர்வ் பண்ண வேண்டியதுதான். பிரட் ஓட சப்பாத்தியோட பிஸ்கட்டோட ஜாம் வச்சு சாப்பிட்டா ஆஹா ஆவல வரமே இருக்குங்க. வாவ் சுமா சூப்பரா இருக்கீங்களா அழகா ஒரு பிரெட்டை எடுத்து நம்ம ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன் ஜாம் தடவி ஈக்குவலா ஸ்பிரெட் பண்ணுங்க இன்னொரு பிரெட் அது மேல வச்சு சாப்பிட்டா ஆஹாஹா அவ்வளவு அருமையா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க உங்களின் சுவை எங்கும் மணக்க அனைவரும் திகேக்கா வாழ்த்துறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க